ஜெர்மனியில் எரிவாயு விலையில் ஏற்பட்ட மாற்றம் மகிழ்ச்சியில் ஐரோப்பிய நாடுகள். புட்டின் உக்ரைனை ஆக்கிரமித்த பிறகு முதன்முறையாக ஜெர்மன் மற்றும் ஐரோப்பா முழுவதும் எரிவாயுவின் மொத்த விலை போருக்கு முந்தைய விலையை விட குறைந்துவிட்டதாக மகிழ்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் மீதமுள்ள குளிர்கால மாதங்களில் விலைகள் மீண்டும் உயரக்கூடும் என்று ஐரோப்பிய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். 2022 பிப்ரவரி மாதம் உக்ரைன் போர் தொடங்குவதற்கு முன்போ இருந்ததை விட ஐரோப்பா மற்றும் ஜெர்மனியில் மொத்த எரிவாயு விலை இப்போது குறைந்துள்ளது. ஜனவரி 2 அன்று நெதர்லாந்தின் எரிவாயு வர்த்தக தளம் எரிவாயு விலை மதிப்பீடு செய்யப்பட்டது. அதற்கமைய ஐரோப்பாவில் 1 மெகாவாட் மணி நேரத்திற்கு 72-75 யூரோக்கள் வரை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குளிர்காலம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஜெர்மனியில் எரிவாயு இருப்புகள் இலையுதிர் மற்றும் குளிர்கால வானிலை காரணமாக எரிவாயு தேவை குறைகின்றமை ஆகியவை இப்போது விலை குறைவதற்கு காரணம் என ஜெர்மனியில் உள்ள வல்லுநர்கள் கூறுகின்றனர். நவம்பரில் ஜெர்மன் தனது குளிர்கால எரிவாயு இருப்புகளை 100% நிரப்பியது. எனினும் விலை அதிகரிப்பு காரணமாக வீடுகளும் வணிகங்களும் நுகர்வினை குறைக்க வேண்டியிருந்தது. இப்போது குளிர்கால பாதியில் ஜெர்மனியின் எரிவாயு இருப்பு 90% நிரம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.